வணக்கம். நான் டாக்டர் அபிராமி, சேலம் காவேரி ஹாஸ்பிட்டலில் நெஃப்ராலஜிஸ்டாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ்க்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண முடியும். கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஒன்று ரத்தத்தில் டயாலிசிஸ் பண்ணுறது, ஹீமோடயாலிசிஸ்ன்னு பண்ணலாம். ரெண்டாவது வந்து வீட்லேயே பண்ணக்கூடிய டயாலிசிஸ், பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அது வயத்தில் வந்து பண்ணுற டயாலிசிஸ். மூணாவதாக பார்த்தீங்கன்னா கிட்னி மாற்றி வைக்கிறது. இந்த மூணு ட்ரீட்மெண்ட் முறைகளில் பார்த்தீங்கன்னா கிட்னி மாற்றி வைக்கிறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா, எவ்வளோ நாள் உயிர் வாழறாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில், அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல தான் பெஸ்ட் சர்வைவல் கிடைக்குது. ஸோ யாரெல்லாம் பண்ணிக்கலாம், கிட்னியை தவிர மற்ற உறுப்புகள் நல்லா இருந்ததுன்னா பண்ணலாம். இதுக்கு வந்து வயசு ஒரு தடை கிடையாது. வயசுல அதிகமாக இருக்கிறவங்க கூட கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம்.